குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்கிறார். மேசராசியில் ஒரு வருடம் தங்கி கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆவது வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். இது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அது மட்டுமல்லாமல் அஷ்டம சனியும் கூடவே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவானால் வாழ்க்கையில் பல யோகங்களை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அனைத்துமே குறைய தொடங்கும். வாழ்க்கையில் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும். வீடு இடமாற்றம் உண்டாகும். பணியிடத்தில் வேலை பறிபோக வாய்ப்புள்ளது. அதேபோல் தொழில் மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் குடும்பத்தில் விரிசல் உருவாகும். எனவே குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பண நெருக்கடிகள் ஏற்பட்டு கடன் வாங்கும் சூழல் உண்டாகும். அனாவசியமாக செலவு செய்யாதீர்கள். செலவை குறைத்து கொள்ளுங்கள். புதிய தொழில் தொடங்குவதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். குரு அமரும் இடம் ஆபத்தாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் அற்புதமாக இருக்கும். அதாவது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் அஷ்டம சனி காலம் என்பதால் வண்டி வாகனத்தால் ஆபத்து உருவாக வாய்ப்புள்ளது. செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். முடிந்தவரை பணத்தை சேமித்து வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ளவும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தான் யோசித்து செய்ய வேண்டும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்றெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானும் உங்கள் ராசியை பார்ப்பதால் காதலர்களிடையே அப்போ அவ்வப்போது மனக்கசப்பு தோன்றும். வாக்கு கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கண் காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் இருக்கும் கேது பகவானால் சுபகாரியங்களில் தடை ஏற்படும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் உயரும். தாய்வழி உறவினர்களால் பிரச்சனைகள் உருவாகும். எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. நன்றி, வணக்கம்.